கலமக்களே கிராம உதவியாளர் வேலை பற்றி இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு வேற இல்லை இன்னொரு மாவட்டத்துக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க இது எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட தெரிவிச்சிருந்தீங்க திருப்பூர்லேயும் வந்துட்டு அப்படின்னு சொல்லி திருப்பூரோட அஃபீஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலி செலக்டர் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் ஆர்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி நியூனு கொடுத்து மொதல் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க இதோட லிங்கு கூட நம்ம வெப்பேஜில் திருப்பூர் டிஸ்ட்ரிக் போட்ட பேஜ்லேயே போட்டிருப்போம் அதிலேயே நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போன அந்த தாலுக்கு வைசா ஒரு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒம்போது தாலுக்கு கொடுத்துருக்காங்க திருப்பூர் நார்த் தாலுக்கு என்ன மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா அந்த பிடிஎஃப் திருப்பூர் வடக்கு வருவாய் வட்டாட்சியர் அவர்களின் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லி முன்னிலை அதாவது யார் அந்த இதை ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க கிராம நிர்வாகம் பணியமைப்பு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புதல் தேர்வு செய்யப்பட்ட நபருக்கு கிராம உதவியாளர் பணியிடம் வழங்கி ஆணையிடுதல் தொடர்பாக அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நேற்று இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்காங்க பார்வை ஒன்றில் காணும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அவசர சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளபடி திருப்பூர் வடக்கு வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட கீழ்கண்ட இரண்டு நபர்களுக்கு கீழ்கண்டவாறு கிராம உதவியாளராக பணி நியமனம் வழங்கி இதன் மூலம் உத்தரவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கு தான் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பதிவு எண் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க பேர் அட்ரஸ்ஸு இன சுழற்சி முறை எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பொது கொரோனா தொற்றால் மற்றும் இதர காரணங்களால் பெற்றோர் இருவரையும் இழந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன சுழற்சி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா கமெண்ட்ஸில் கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க ஆனால் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொன்னதாக கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல இவங்க போட்டு இன சுழற்சிலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது அவங்களோட அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்கள் தாலுக்காவில் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரில் கூட விசாரிச்சுக்காங்க எந்த விதமான தப்புமே இல்லை ஆனால் அவங்க போலியாக நியமிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை அப்படின்றதுனால நம்மளால் அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது கொடுத்துருக்க ஆதாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னபடி கரெக்டாக தான் இருக்குது அவங்க என்னென்ன நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க இந்த பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது இப்பணியிடத்திற்கு சிறப்பு காலமுறை ஊதியம் அந்த லெவல் சிக்ஸ் சேலரி பதினோறாயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு என்ற ஊதிய விகிதத்தில் ஊதியம் மற்றும் இதர படிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க இதாக சேலரியாக அலோவன்ஸ்லாம் கொடுப்பாங்களா நீ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து லெவல் ஆஃப் பே தான் அது இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்டால் கொடுக்குற இதர படிகள் எல்லாமே வரும் மேலும் பணியாளர் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவார் அதாவது பிஎஃப் திட்டத்தின் கீழே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னால் இப்போ யாருக்குமே பென்ஷன் கிடையாது பிஎஃப் மூலயமா தான் ஃபியூச்சரில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க கல்விச் சான்று ஜாதி சான்று வயது சான்று வேலைவாய்ப்பு அட்டை மற்றும் இதர அசல் சான்றுகளுடன் வட்டாட்சின் முன்பு ஆஜராகி பணியில் சேர்ந்து கொள்ள வேண்டியது பணியில் சேரும்பொழுது அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜியன் பதவிக்கு குறையாத மருத்துவரிடம் உடல் தகுதி சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க காலையில் பார்த்தா தென்காசியோட ஆர்டரில் இந்த மாதிரி சொல்லலை ஆனால் இதில் சொல்லியிருக்காங்க பணியமர்த்தப்பட்ட கிராமத்தின் நிரந்தரமாக தங்கி பணிபுரிய வேண்டும் நேர்காணலின் போது சமர்ப்பிக்கப்பட்ட சான்றுகளின் மெய்தன்மை உறுதிப்படுத்தப்படும் போது போலியான சான்றிதழ் மற்றும் தவறான விவரங்கள் என தெரிய வந்தால் எவ்வித முன்னறிவிப்பின்றி பணி நியமனம் ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட நபர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நார்த்து தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் சொல்லியிருக்காங்க இதே மாதிரியும் ஒரு ஒன்போது தாலுக்காவுக்கு சொல்லி அவங்களோட அட்ரஸ் கூட தான் போட்டிருப்பாங்க எடுத்து பார்த்துக்கோங்க நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த திருப்பூர் மாவட்டத்தோட ஓப்பனிங் பேஜில் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடியே கொடுத்தது தான் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றுக்குமே ரிமார்க் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தான் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு திருப்பூர் நாத்துக்கு பாருங்கள் ஓவர் ஏஜ் ஆனவங்க அதர் தாலுக்காவில் இருந்தவங்க அண்டர் ஏஜ் அதர் தாலுகா அதுக்கப்புறம் ஏஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க தேர்ட்டி செவன் ப்ளஸ்ல இருக்காங்க டபுள் என்ட்ரி ஆனதுனால கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க டபுள் என்ட்ரி ஆயிருக்கு அதாவது ரெண்டு தடவை அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய கேட்டகரி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்ளை பண்ணதில் அவங்களுக்கான கம்யூனிட்டிக்கு போஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டிருக்காங்க இப்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அண்டர் ஏஜ் ஏஜ் பார் நோ வேக்கன்சி இன் திஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து வேற கம்யூனிட்டியாக இருப்பாங்க ஆனால் அந்த ஊரில் இருக்கிற போஸ்ட் வந்து வேறு கம்யூனிட்டிக்கு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ரீசனும் கொடுத்துருக்குறாங்க சைன்லாம் மிஸ் ஆகிருக்கிறது கூட கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெசிடென்டல் ப்ரூஃப் நாட் அட்டாச்சுட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க தொடர்ந்து இந்த ஜாப் பற்றி மற்ற டிஸ்ட்ரிக்கான அறிவிப்புகள் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்த உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் வர சந்திக்கிறேன் நன்றி